வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2021-22 குருபயிற்சி பலன்கள் வரிசையில் விருச்சிக ராசி. சாதிப்பதிலும் சமாளிப்பதிலும் யார் வல்லவராக இருக்கிறாரோ, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தாலும் நமக்கு தான் முதலில் நல்லது நடக்க வேண்டும் என யார் நினைக்கிறாரோ, எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் மாதிரி அமைதியாக இருந்து கொண்டு யார் காரியம் சாதிக்கிறாரோ, தேவையான நேரத்தில் கோபத்தை ஒரு ஆயுதமாக யார் பயன்படுத்துகிறாரோ, கடவுளையும் காக்கா பிடித்து காரியம் சாதிக்க யார் முயல்கிறாரோ, அவர்கள்தான் விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதில் ஏக்கமும் கலந்திருக்கிறது என்பது கொசுறு தகவல். உங்களை சுற்றி எது நடந்தாலும் ஒரு சந்தேகம் கூடவே முளைத்து விடுகிறது. நடப்பது நல்லதா, நம்பலாமா, கடைசி வரை இது நீடிக்குமா, இப்படியெல்லாம் சந்தேகம் வருகிறது. காரணம், நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படி, பட்ட பாடுகள் அப்படி. ஏழரை சனி முடிந்து விட்டது என்றாலும் அதனால் ஏற்பட்ட நெருக்கடி, வந்த கடன், ஆரம்பித்த நோய், தொடங்கிய சச்சரவுகள், விலகாத பகை, விடாமல் துரத்தும் கஷ்ட நஷ்டங்கள் என ஒரு மிரட்சியோடு இருக்கீங்க. உங்கள் கேரக்டரே வேற, பரமசாது தான். தேவையானால் மட்டும் தேளாக மாறுவீங்க. இருக்கோ இல்லையோ உங்கள் ட்ரேட்மார்க் சிரிப்போடு வளைய வரக்கூடியவர்கள். இருந்தும் சமாளிக்க முடியலை. எவ்வளவு காலத்திற்கு தான் வலிக்காதது மாதிரியே நடிக்கிறது. வேண்டியவர்களிடம் மனம் விட்டு பேசுறீங்க. புதிய முயற்சிகள் கை கொடுத்தாலும் பழைய சாதனைகள் தொடர்ந்தாலும் நினைத்த மாதிரியான ரிசல்ட் வரவில்லையே என்ற இயக்கம் இருக்கிறது. மனதில் இருக்கும் பிளான்களுக்கு மார்க்கம் திடுறீங்க. எல்லாம் குரு சனி ராகுகேது காரணமா, அல்லது நமக்கே வேகம் விவேகம் குறைந்து விட்டதா என்று குழம்புறீங்க. வருகிற குரு பெயர்ச்சி அதற்கு விடை தருமா என்பதை பார்ப்போம். அடுத்த மாதம் 13ஆம் தேதி திருக்கணிதத்தில் நவம்பர் 20 அப்படின்னு சொல்கிறாங்க. நாம வாக்கியம், நவம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த நிமிடம் வரை குருவால் பெரிய மாற்றமில்லை, ஏமாற்றமும் இல்லை என்ற நிலையில்தான் இருக்கிறார். 3ஆம் இட குருவால் தேவைக்கேற்ப வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. விட்டு கொடுப்பதால் குடும்ப குழப்பம் தணிந்த நிலையில் இருக்கு. செய்தொழிலில் செக்குமாடு நிலை மாறி சின்ன ஆறுதல் மாறுதல். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் குறைந்து இயந்திரத்தனம் மறைந்து இயல்பு நிலை. இப்படி குருவால் மாறுதல்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் பிக் திங்கர், மனதளவில் ராஜாஜி ராஜா ராஜமார்த்தாண்ட, அதனால் ராஜபாட்டையை எதிர்பார்க்கிறீங்க. குரு பெயர்ச்சியானால் மாற்றுவாரா? 3-க்கும் 4-க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தீதிலாத ஒரு முண்டிலே திரியோதரன் படை வாண்டதும், தர்மபுத்திர நாளிலே வனவாசம் போகும்படி ஆனதும். குரு பெயர்ச்சி பாடல். ஒரே நிகழ்வு பாரத போர். துரியோதனனுக்கு 3ல் குரு, தர்மனுக்கு 4ல் குரு. குருவின் ஸ்தான பலத்தால் பெரிய நன்மைகள் இல்லை. பார்வையால் பார்க்கும் இடத்தின் வழியாக பல நன்மைகளை பெற முடியும். மனசை தைரியப்படுத்துங்க. நீங்கள் பார்க்காத கஷ்ட நஷ்டமா, இதுவும் கடந்து போகும். குருவின் 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு வருது. தொழில், வியாபாரம், உத்தியோகம், பொது வாழ்க்கை வழக்கம் போல் ஆக்டிவ் தான். சில சமயம் ஆக்டிங் செய்ய வேண்டியிருக்கும். பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. 7.5 சனி காலத்தில் தரையில் விழுந்த மீனாக தத்தளித்த நிலை இருக்காது. படிக்கு பாதியாக லாபம் குறையாது. உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் வாயை திறக்காமல் மௌன புரட்சி செய்து கடந்து விடலாம். குருவின் 5ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு வருகிறது. ஆயுளை பற்றிய பயம், ஆரோக்கிய பயம், பெண்களுக்கு மாங்கல்ய பயம் இருந்தால் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பயம் விலகும். காத்திருந்த கண்டங்கள் காணாமல் போகும். வரவிருந்த கர்ம காரியங்கள் தள்ளி போகும். எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கு. முன்ன மாதிரி நாம் ஜெயிப்போமா என்கிற அவநம்பிக்கை இருக்கு. பெயரும் பேனரும் பழையபடி உள்ளூர் அளவிலாவது ட்ரெண்டிங்கில் இருக்குமா என்ற சந்தேகம் வலுக்கிறது. நமக்கு யாரோ சூன்யம் வச்சிட்டாங்கன்னு சில பேரும், சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு சிலரும், முன்ன மாதிரி கையில் காசு போன புரண்டா சாதிக்கலான்னு சிலரும் நினைக்கிறது புரியுது. ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இது 5 மாதத்திற்கு தான். இன்னும் 3 மாதத்தில் மறுபடி விருச்சிகராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள்னு நானும் வந்துடுவேன். அதனால் இப்போதைய நிலையில் ஏமாற்றம் இல்லாமல் இருந்தாலே பெரிய வரம். பொருள் இழப்பு இல்லாவிட்டால் பெரும் அதிர்ஷ்டம்.
ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டிய காலகட்டத்தில், ஒரு பள்ளத்தை மூட இன்னொரு பள்ளம் வெட்ட வேண்டிய நிர்பந்த நேரத்தில், மதில் மேல் பூனை வலப்பக்கம் குதித்தால் என்ன, இடப்பக்கம் குதித்தால் என்ன, பாதுகாப்பாக குதித்தால் போதும் என்ற யதார்த்த நிலை. மதில் மேல் பூனை என்பது உங்கள் எதிர்காலம், சந்தோஷ நிலை. ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு வசந்த காலம் வந்துவிடும். கசந்த காலம் காணாமல் போய்விடும். நினைத்ததை எல்லாம் சாதிக்க, நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைய, தொட்டது துலங்க, செல்வாக்கு சொல்வாக்கு பெருக காத்திருக்கணும். சரியா? குருவின் ஒன்பதாம் பார்வை துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறது. தப்பில்லை. செலவு செய்தாலும் வருத்தமில்லை, விரயமானாலும் நஷ்டமில்லை. லட்ச ரூபா செலவு செய்து குலதெய்வத்திற்கு கிடா வெட்டினால் செலவு தான், வருத்தமாக வரும், வராதுல்ல. இனிமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வரும் தானே. அதுபோல் கைமீறி செலவாகிற மாதிரி தோண்டினாலும், கடனே வாங்கினாலும், வட்டி கட்டினாலும் வருத்தம் வராது. அது இன்னொரு முதலீடாக, பொருளாக, நிறைவாக இருக்கும். ராகுகேது ராசியில் ஏழில் இருப்பது. கடந்த ஆறு மாதமாக அது ஒரு வில்லை. உடல் நலம், மனவளத்தில் கவனம் செலுத்த முடியலை. முன்ன மாதிரி துடிப்போடு செயல்பட முடியலை. சரியாக வருமா என்ற சந்தேகம் போவதற்கே பெரிய போராட்டமாக இருக்கும். நிறைய பேர் பாடம் கற்றுக் கொடுத்ததால் யாரை நம்புறதுன்னு இன்னொரு கேள்வி. இரத்த பந்தங்களே துரோகம் செய்த நிலை. கூட இருந்தே குழிபறித்த நட்பு வட்டம். கண்ணு காது வச்சு உழவ விட்ட பழக்கமானவர்கள்னு பல தரப்பை பார்த்ததாலோ என்னவோ, மிக மிக எச்சரிக்கையாக இருக்கீங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு அது குறைந்த மாதிரி இருக்கும். திருமணம் என்ற சுபகாரியங்களை நடத்தி கொள்ளலாம். குடும்ப பாசம் கூடும், அக்கறை அதிகரிக்கும். அதிலும் வயதானவர்களுக்கு இன்னும் கூடும், ஜெனரேஷன் கேப் குறையும். உங்கள் சொல்லுக்கு உரிய முக்கியத்துவம் இருப்பதாகவே தோன்றும். நீங்களாக எதிலும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. சரியான நேரத்தில் தவிர்த்து விடலாம். குரு பயிற்சிக்கு பிறகு புது வரவுகள் இருக்கும். மருத்துவ செலவுகளோடு மாதூர் வர்க்கத்திற்கு தர்மகர்ம செலவுகள் செய்யும் நிலை வரும். இது சிலருக்கு. இப்போதைக்கு சனி சாதகமாக இருக்கிறார், தைரியம் ஊட்டுகிறார், தன்னம்பிக்கை தருகிறார். குரு பார்வையால் சில பல நன்மைகள் நடக்கும். உறவினர் வருகை இருக்கும், விருந்து கேளிக்கைகள் இருக்கும். சொந்த வீடு இடம் வாங்குவதை பற்றி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வாகனங்களுக்கு செலவும் வரும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். முக்கியமான எந்த முடிவுகளையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. குறிப்பாக வேலை மாற்றம், வேலையை விடும் சிந்தனை, வேலையை விட்டு சொந்த தொழில் யோசனை, கூட்டணி போட்டு தொழில் துவக்கம். ஏப்ரலுக்கு பிறகு முடிவுகள் சாதகமாகும். அதுவரை காத்திருங்கள், அனுபவங்களை சேகரியுங்கள். மீண்டும் தவறு செய்யாமல் அது தடுக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.